வணக்கம். நான் அமிர்தா அக்குபஞ்சர் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம பக்கவாதம்னா என்ன, அதாவது பேராலிசிஸ்னால் என்ன, அது எதனால் உருவாகுது, அதில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மெடிக்கலாக பேராலிசிஸை மேஜராக 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது மோனோப்ளேஜியா, ஹெமிப்ளேஜியா, டைப்ளஜியா, பேராப்ளஜியா, குவாட்ரிப்ளஜியா. அதாவது ஒரு கை மட்டும் செயலிழந்து போகிறது, ஒரு கால் மட்டும் செயலிழந்து போகிறது, ஒரு பக்கம் முழு உடலும் செயலிழந்து போகிறது, இரண்டு பக்கமும் கை செயலிழக்கிறது, இரண்டு பக்கம் கால் செயலிழக்கிறது, கழுத்துக்கு கீழே இருக்கிற ஒட்டுமொத்த உடலும் செயலிழக்கிறது, இப்படின்னு இவ்வளோ கேட்டகரியை மெடிக்கலாக பேராலிசிஸை பிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம அக்குபஞ்சரில் பேராலிசிஸை மேஜராக 2 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரும். அதாவது இன் டைப், இன்னொன்று யாங் டைப். அதாவது உடலில் இருக்கக்கூடிய இன்சக்தி பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய பக்கவாதம், அப்புறம் இன்னொன்று உடம்புல இருக்கக்கூடிய யாங் சக்தி பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடிய பக்கவாதம் அப்படின்னு 2 கேட்டகரியாக தான் நம்ம பிரிக்கிறோம். இதில் இன் டைப் அப்படின்ற பேராலிசிஸ் என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சில பேருக்கு பக்கவாதம் ஏற்படுறவங்களுக்கு கை கால்லாம் அப்படியே இழுத்துக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த இழுத்துக்கிற மாதிரியான தசைப்பிடிப்புகளோடு ஏற்படக்கூடிய பக்கவாதம் தான் ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ். இது வந்து உடம்புல இருக்க இன்சக்தி பாதிக்கப்படுற நபர்களுக்கு தான் ஏற்படும். இது மருத்துவ ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பிரெயின் யாருக்கெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அவங்களுக்கு தான் ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ் உருவாகும். இதே போல் யாங் டைப் அப்படின்றது ஃப்ளசிட் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கை காலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லூஸாக தொங்கிரும், அந்த எந்த அசைவுமே இல்லாமல் கை கால் தசை எல்லாமே லூஸாக தொங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃப்ளசிட் பேராலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இது யாங் சக்தி பாதிக்கப்படுறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. சரி, இந்த வகையான பக்கவாதை மருத்துவ ரீதியை யாருக்கு ஏற்படும் அப்படின்னா பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டு நரம்பு மண்டலம், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரியக்கூடிய பக்கவாட்டு நரம்புகளில் ஏற்படுற பாதிப்புனால உருவாகிறது தான் ஃப்ளசிட் பேராலிசிஸ். சரி, இந்த 2 வகையான பேராலிசிஸ்னால நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை உருவாகுது அப்படின்னா 34 வகையான அறிகுறிகள் வந்து உருவாகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மூமெண்ட், அதாவது அசைவுகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும். சில அசைவுகள் மட்டும் ஏற்படும், சில அசைவுகள் வந்து ஏற்படாது. அடுத்தது டிலேடு மூமெண்ட், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையை நீட்டணும், காலை நீட்டணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க நீட்டி முடிக்கிறதுக்குள்ளார 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் ஆயிடும், அவ்வளோ ஸ்லோவாக அவங்களோட அசைவு ஏற்படும். அடுத்து 3வது லாஸ் ஆஃப் மூமெண்ட், சில பேருக்கு முழுமையாக அந்த அசைவு வந்து செயலிழந்து போயிடும். அடுத்தது 4வது ட்ரெமர் டியூரிங் மூமெண்ட், அதாவது சில பேருக்கு அசைக்கும் போது அந்த கை கால் அப்படியே தானாக நடுங்க ஆரம்பிச்சிடும், நடுக்கம் ஏற்படும், அதை ட்ரெமர். அடுத்து 5வது ஸ்டிஃப்னஸ் டியூரிங் மூமெண்ட். ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் கை கால் அவங்க அசைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம். 6வது இம்பேலன்ஸ் டியூரிங் மூமெண்ட், அசைவின் போது உடம்பு வந்து தானாக தள்ளாடுற மாதிரி இருக்கும், அவங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்கன்னு கீழே விழுந்துருவாங்க, அந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஏற்படும். 7வது லிமிட்டட் சென்சேஷன், சில பேருக்கு இந்த உணர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். பேராலிசிஸ் ஏற்பட்டவங்க சில பேருக்கு எனக்கு வலி தெரியல, எனக்கு சூடு தெரியல, எனக்கு யாராவது தொட்டா தெரியல, அந்த மாதிரிலாம் சில பர்டிகுலர் சென்சேஷன்ஸ் மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி லிமிட்டட் சென்சேஷன் அப்படின்ற பிரச்சனை உருவாகும். அடுத்தது சென்சிட்டிவிட்டி டு ப்ரெஷர், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்தா அந்த இடம் வலிக்குது, அந்த இடம் ரொம்ப டைட்டான மாதிரி இருக்குது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி டு டெம்பரேச்சர், குளிர்ச்சி ஆனாலோ இல்லை உஷ்ணம் அதிகமானாலோ அதை அவங்க உடலால் தாங்க முடியாது. மற்ற நபர்களை விட அவங்களுக்கு அதனுடைய ஏற்படுற வலி, அந்த பாதிப்பு பல மடங்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக மாறிடும். அடுத்தது லாஸ் ஆஃப் சென்சேஷன், கையில் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை காலில் பக்கவாதம் ஏற்பட்டிருந்தாலோ அந்த பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த உணர்வுகளும் எனக்கு சுத்தமாக தெரியல, வலி தெரியல, சூடு தெரியல, குளிர்ச்சி தெரியல, தொட்டாலும் தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லிமிட்டட் ஸ்பீச், பேசும்போது சில பேருக்கு சில வார்த்தைகள் வந்து வரும், சில வார்த்தைகள் வந்து வராது, இதுவும் பக்கவாதத்துடைய ஒரு அறிகுறி தான். அடுத்து டிலேடு ஸ்பீச், அவங்க பேசணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த வார்த்தை வந்து பொறுமையாக நீட்டமாக இழுத்து ராகமாக பேசுவாங்க, அவ்வளோ ஸ்லோவாக தான் அவங்களுக்கு வந்து வார்த்தை வரும். அடுத்தது ஸ்லர்டு ஸ்பீச், சில பேருக்கு பேசுவாங்க பட் அவங்களுடைய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளரும், அவங்களுடைய நாக்கு வந்து முழுசாக வந்து ட்விஸ்டிங் ஆகாது, பிறளாது, அந்த டங்கு மூமெண்ட் சரியாக இல்லாததுனால வார்த்தை உளரும். அடுத்தது லாஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேச்சு நின்றுடும், அவங்களோட டங்கு எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அவங்க வாய்ஸே வந்து வராமல் பேச்சே நின்றுடும். அடுத்தது டிஃபிகல்டி இன் ஸ்வாலோயிங், எந்த உணவு சாப்பிடணும்னு நினச்சாலும் அது முழுங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அடுத்தது ஃப்ளசிட் மசில், அதாவது தசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளசிட் பேராலிசிஸில் சொன்ன மாதிரி மசில்ஸ் மட்டும் தனியாக வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் குறிப்பிட்ட பகுதிகளில். அடுத்தது ஸ்பாஸ்டிக் மசில், நேர் ஆப்போசிட் அப்படியே, அதாவது தசைகள் எல்லாம் அப்படியே இறுகி போன மாதிரி ஆயிரும். அடுத்தது மசில் லாஸ், சில பேருக்கு திடீர்னு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே உடல் எடை முழுசாக குறைஞ்சிரும், மசில்ஸ் ஃபுல்லாக லாஸ் ஆயிரும், அதாவது தசை வந்து கரையுது அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது ட்ரூப்பிங் ஆஃப் மசில். அப்படி தசை கரையிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசில்ஸ்லாம் அப்படியே லூஸாக தொங்க ஆரம்பிச்சிடும். வயசானவங்களுக்கு எப்படி இந்த கை கிட்ட கால் கிட்ட இருக்கிற தோல், முகத்தில் இருக்கிற அந்த தோல் எல்லாம் வந்து சுருக்கம் இருந்து அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடுமோ அந்த மாதிரி பக்கவாதம் ஏற்பட்டவங்களுக்கு தசை கரைஞ்சி ட்ரூப்பிங் ஆஃப் மசில் அப்படின்ற கண்டிஷன் மூலியமாக தசை தொங்க ஆரம்பிச்சிடும் லூஸாக. அடுத்தது இன்கண்டினன்ஸ் ஆஃப் யூரின். சில பேருக்கு யூரின் வந்து அடக்க முடியாத அந்த உணர்வு ஏற்படும். சில பேருக்கு இன்கண்டினன்ஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ்னு சொல்லக்கூடிய மலம் அடக்க முடியாத தன்மை ஏற்படும். அடுத்து மசில் ட்விச்சஸ், அதாவது சில பேருக்கு அங்கங்கே தசை தானாக துடிக்குது, லேசாக அங்கங்கே இழுக்கிற மாதிரி இருக்குது, தானாக அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்னஸ், சில பேருக்கு மறுத்து போன மாதிரி உணர்வு எப்போவுமே கண்டினியூஸாக கான்ஸ்டண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பெயின், உடம்பில் வலி ஏற்படும் அங்கங்கே, கை வலி, கால் வலி, தலைவலி, பாடி பெயின், அந்த மாதிரி சம்மந்தமேல உடம்புல திடீர் திடீர்னு அங்கங்கே வலி ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிங்கிளிங் சென்சேஷன், சில பேருக்கு கூசுகிற மாதிரி உணர்வு இருக்குது, பாதம் தானாக கூசுது, அந்த கை கால் பகுதி தொட்டால் தானாக கூச்சம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மனநல கோளாறுகள் ஏற்படும். சில பேருக்கு மெமரி ப்ராப்ளம், அதாவது ஞாபகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். சில பேர் பேரலைசிஸ் அட்டாக் ஆனவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நடந்ததை மட்டும் மறந்துடுவாங்க, அப்படி மெமரி லாஸ் ஏற்படலாம். இல்லைனா சில பேருக்கு காலையில் என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டால் திரும்ப அவங்க அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி மெமரி ஓரியன்டான ப்ராப்ளம் ஏதாவது ஏற்படும். அடுத்தது ஃபேஷியல் பேரலிசிஸ், சில பேருக்கு முகவாதம் மட்டும் பர்டிகுலராக ஏற்படும். அடுத்து லாக்டு ஜா, பர்டிகுலராக அந்த கடவாய் பகுதி மட்டும் ஜா வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும், அதனால் அவங்க வாயை வந்து திறக்கவோ இல்லை மூடவோ ரொம்ப சிரமப்படுவாங்க, எதுவுமே மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு ட்ரூலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செலைவாக உமிழ்நீர் அதிகமாக உற்பத்தி ஆகி அப்படியே ஜல்லு ஒழுகிற மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பிளர்டு விஷன், சில பேருக்கு கண் பார்வை வந்து பாதிக்கப்பட்டு மங்கலான பார்வை ஏற்பட்டு கிட்ட பார்வை இல்லைன்னா தூர பார்வை அப்படின்ற அறிகுறியும் இந்த பேரலைசிஸோடு சேர்ந்து வந்துடும். அடுத்து சில பேருக்கு வாட்ரி ஐஸ், தானாக கண்ணிலேருந்து தண்ணி வருது, சிரிச்சா கண்ணிலேருந்து தண்ணி வரும், சாப்பிடும்போது தானாக கண்ணிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சில நபர்கள் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது டிஃபிகல்ட் டு க்ளோஸ் ஐஸ், அதாவது கண் வந்து பார்த்திங்கன்னா மூடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்குமே கூட சிரமம் ஏற்படும். பட் அதிகமான கண்டிஷன்ஸ் இதுன்னா கண் மூட முடியல, கண் எப்போ ஐஸ் ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஓப்பன் ஆகுறதுலேயும் பிரச்சனை இருக்கும், ரெண்டுமே இந்த கண்டிஷன் தான். அடுத்தது ஃபைனலாக டிக்ரீஸ்டு டேஸ்ட் சென்சேஷன், சுவை உணரக்கூடிய அந்த தன்மையானது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பக்கவாதத்தினால இந்த 34 வகையான அறிகுறிகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த 34 வகையான அறிகுறிகளையும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பக்கவாதமும் டிசிஎம் அக்குபஞ்சரும் அப்படின்னு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம உருவாக்கி அதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்த அந்த 34 வகையான அறிகுறிகளையும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் எங்களோட கிளினிக்கில் பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் எடுத்த 34 வகையான பேட்டர்ன் பாயிண்ட் காம்பினேஷன்ஸை இந்த வகுப்பில் ஸ்பெஷலாக எல்லாருக்குமே வந்து கொடுக்க போகிறோம். இந்த 34 வகையான அறிகுறிகளும் உருவாகிறதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் சொன்னோமா, ஒன்று ஸ்பாஸ்டிக் பேரலிசிஸ் இல்லைன்னா ஃப்ளசிக் பேரலிசிஸ், அந்த ரெண்டு பக்கவாதத்தையும் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு ரெண்டு மாஸ்டர் பேட்டர்னோட சேர்த்து மொத்தமாக 36 வகையான பேட்டர்ன் பாயிண்ட் காம்பினேஷன்ஸை இந்த வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுப்போம். இந்த புக்கோட சாம்பிள் பேஜஸில் இருக்கிற மாதிரி 36 வகையான பாயிண்ட் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். இதில் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கை கால் இழுத்துக்கிற மாதிரி ஒருத்தருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுருச்சு, அதனால் உடம்புல இந்த 34 அறிகுறியில் எது வந்திருந்தாலும் சரி மொதல் அந்த கை கால் இழுத்துக்கிட்ட பக்கவாதத்தை ஜென்ரலாக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேட்டர்னை சாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ் அப்படின்றது யாருக்கு உருவாகும் அப்படின்னா, இன்சக்தி பற்றாக்குறையாகி அதாவது இன்டிஃபிஷியன்சின்ற கண்டிஷன் உருவாகி, கோல்டு ஃப்ளம் அப்படின்ற நோய் கிருமி யாருக்கு உடம்புல உருவாகுதோ இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது அவங்களுக்கு ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி, இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி பாயிண்ட்ஸ் முதல் ட்ரீட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா LU7 அப்படின்ற புள்ளியை ரைட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நீடில் இருக்கவே 3 நிமிஷம் கழித்து KI6 அப்படின்ற பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். திரும்பவும் இந்த நீடிலும் இருக்கவே 3 நிமிஷம் கழித்து GP41 அப்படின்ற பாயிண்ட்டை ரைட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நீடிலும் இருக்கவே 3 நிமிஷம் கழித்து TB5 அப்படின்ற பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். இந்த நீடிலும் இருக்கவே 3 நிமிஷம் கழித்து செகண்டரி பாயிண்ட்ஸ் 1 அப்படின்ற காம்பினேஷனை கண்டினியூவாக நீடில் பண்ண ஆரம்பிச்சிடணும் டைம் கேப்பே இல்லாமல்.
இதில் ரென்ஃபோர் அப்படின்ற பாயிண்ட்டை டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். அடுத்து டியூ 20 அப்படின்ற பாயிண்ட்டு டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். அடுத்து ST36ன்ற பாயிண்ட்டை ரைட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். SP3 அப்படின்ற பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். அடுத்து LU9 அப்படின்ற பாயிண்ட்டை ரைட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம். அடுத்து SP6 அப்படின்ற புள்ளியை பைலேட்டரலாக ரெண்டு பக்கத்துலேயுமே டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணணும். அடுத்தது KI10 அப்படின்ற புள்ளியை ரைட் சைடில் மட்டும் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீடிலிங் பண்ணணும். அடுத்து ST40 அப்படின்ற புள்ளியை ரைட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் கார்லிக் வச்சு நீட்லிங் பண்ணி அது மேலேயே மாக்சிபூஷனும் காட்டணும். அடுத்து REN9 அப்படின்ற பாயிண்ட்டையும் REN5 அப்படின்ற பாயிண்ட்டையும் கார்லிக் வச்சு செடேஷன் டெக்னிக்கில் நீட்லிங் பண்ணி மாக்சிபூஷன் காட்டணும். ஃபைனலாக SP9 அப்படின்ற பாயிண்ட்டையும் லெஃப்ட் சைடில் செடேஷன் டெக்னிக்கில் கார்லிக் வச்சு நீட்லிங் பண்ணி மாக்சிபூஷன் காட்டணும். இதில் முன்னாடி பார்த்த ப்ரைமரி பாயிண்ட்ஸ் எல்லாம் 3-3 நிமிஷம் கேப் வச்சு நீடில் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த REN4லேருந்து கடைசியாக இருக்கிற SP9 வரைக்கும் டைம் கேப்பே இல்லாமல் கண்டினியூஸாக இந்த டெக்னிக்கில் நீடில் பண்ணி அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் சைடில் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு செகண்டரி பாயிண்ட்ஸ் 2 அப்படின்ற காம்பினேஷனில் BL23, BL20, BL13, BL22 அப்படின்ற எல்லா புள்ளிகளையுமே பைலேட்டரலாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு BL23, BL20, BL13 இந்த முதல் 3 புள்ளிகளையும் ரெண்டு பக்கத்திலே டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் நீட்லிங் மட்டும் பண்ணணும். ஆனால் ஃபைனலாக இருக்கிற BL22 அப்படின்ற புள்ளியை பைலேட்டரலாக ரெண்டு பக்கத்துலையுமே செடேஷன் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு கப்பிங் பண்ணி முடிச்சிடணும். கப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஜிஞ்சர் வச்சு நீட்லிங் பண்ணி மாக்சிபூஷன் காட்டணும். இதுதான் இந்த ஸ்பாஸ்டிக் பேராலிசிஸை ட்ரீட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி மொத்தமாக 36 வகையான பேட்டர்ன் பாயிண்ட்ஸ் காம்பினேஷன்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம பக்கவாத பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் எடுத்த காம்பினேஷனை தான் இந்த வகுப்பில் முழுமையாக சொல்லி கொடுக்க போகிறோம். இந்த வகுப்பானது முழுக்க முழுக்க ஆன்லைனில் எடுக்கக்கூடிய வகுப்பு. இந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறவங்க, இதை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்லைடில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொள்ளலாம். 9489634466 அப்படின்னு. இந்த வகுப்பை முழுமையாக கற்றுக்கிறது மூலியமாக முதல் பக்கவாதம் வராமல் எப்படி ஒருத்தர் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இந்த வகுப்பில் முழுமையாக வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த 34 வகையான அறிகுறிகளும் என்னென்ன ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்கிறது மூலியமாக இது வருது, அது வராமல் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் ப்ரிவென்ஷனையும் நம்ம இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வகுப்பை படித்து முடிக்கிறவங்க எல்லாருமே 100% பக்கவாதம் வராமல் தன்னைத்தானே பாதுகாத்துக்கவும் முடியும். மற்றவங்க பக்கவாதம் வந்தவங்களையும் கண்டிப்பாக நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பட் இதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸும் என்ன அப்படின்றதையும் இந்த முழு வகுப்பில் எல்லாருமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்லது.